வறட்சியால் பலர் விவசாயத்தை கைவிட்டு வரும் நிலையில் திண்டுக்கல் அருகே ஏ வெள்ளோடு கிராம விவசாயிகள் மாற்று விவசாயம் செய்து மீண்டெழுந்துள்ளனர். இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு இப்போது. இந்த மலை சூழ்ந்த பகுதியில் உள்ள கிராமம்தான் ஏ வெள்ளோடு. இங்கு உள்ள விவசாயிகள் பன்னீர் திராட்சை பயிரிட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வறட்சியால் விவசாயத்தை கைவிட்டு தவித்து வந்தனர். இந்நிலையில் வறட்சியை கையாள மாதுளை குறுமரங்கள் நடலாம் என்பதை அறிந்த விவசாயிகள் அதை தங்கள் விளைநிலம் முழுவதும் நட்டுள்ளனர். தற்போது அவை நல்ல மகசூல் கொடுத்து வரும் நிலையில் அடுத்து 15 ஆண்டுகளுக்கு இந்த மரங்கள் காய்த்து குலுங்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேல ஏவலூர் பகுதியில் மாற்று விவசாயமா மாதுளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து மாதுளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து கடும் வறட்சியும் தாங்கக்கூடியது. அது மழையே பெய்யலனா கூட கொஞ்ச நாள் அது உயிரோடு இருந்து திரும்ப மழை பெஞ்ச ஒருபாடு திரும்ப வந்து பூ காய்களை கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான பயிர். மிக சிறப்பாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய மாற்று பயிராக எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. மாதுளை குறுமரங்களுக்கு அதிக நீர் தேவை ஏற்படாது என்பதால் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர். மேலும் இயற்கை முறையில் சாகுபடி செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இயற்கை முறையில் சாண மாட்டு இது ஆட்டி எருவு இதுதான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய பொருள் இந்த மாதுளை வந்து உடம்புக்கு நல்லதான இருக்கு. 10 நாள் வச்சா கூட அது அப்படியே இருக்கும், 5 நாள் 10 நாள் வச்சா அப்படியே இருக்கும், உள்ளே வந்து கெடாது. அதனால் இந்த மாதுளை வந்து வெளியில் ஊரில் வந்து வியாபாரி வந்து இங்கேயே வந்து 1 கிலோ 50 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வறட்சியால் துவண்டு விடாமல் மாதுளையை மாற்று பயிராக தேர்வு செய்ததால் இப்பகுதியில் உள்ள பெண்களும் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். வறண்ட பூமியில் காய்த்து குலுங்கும் இந்த மாதுளைகள் ஏ வெள்ளோடு சுற்றுவட்டார விவசாயிகளின் வாழ்க்கையில் சுவையை கூட்டியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் சங்கர்.